தளபதி தீபாவளிடா இந்த தீபாவளி. வாரிசு பட ரிலீஸ்ல செம ஸ்வீட்டான அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்தியாவோட மரண வெயிட்டிங்ல இருக்கிற சவுத் இந்தியன் பிலிம்ல முக்கியமானது ரஜினியோட ஜெயிலர், விஜயோட வாரிசு, அஜித்தோட வினோத் டைரக்ட் பண்ணிட்டு இருக்க படம் தான். இதுல விஜயோட வாரிசுக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா பீஸ்ட் படம் வசூல் ரீதியில மரணமா செட் அடிச்சதுனா கூட ரெஸ்பான்ஸ் ரீதியில கொஞ்சம் டல் அடிச்சது. இது விஜயோட ரசிகர்களை விட விஜய்க்கு தான் ரொம்ப பெரிய மன வருத்தத்தை கொடுத்துச்சு. ஏன்னா தன்னோட படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எக்கச்சக்கமான காசு கொடுத்து பாக்குறது மட்டும் இல்லாம ரிப்பீட்டாவும் தன்னோட ரசிகர்கள் வந்து பாக்குறது அவருக்கு தெரியும். அப்படின்னா தன்னோட டை ஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாம் தன்னோட படம் ஒவ்வொரு முறையும் சர்ப்ரைஸ் பண்ணுமே தவிர போர் அடிக்கிற மாதிரி இருக்க கூடாது. ஆனா பீஸ்ட் படத்துல அது மிஸ் ஆனதுல அவர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. இந்த நிலையில தான் அத்திரடி அடிதடி ஆக்சன் படத்துல எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாரிஸ் என்ற லைட் மைண்ட் ஜானர் படத்துல பண்ணிட்டு இருக்காரு. ரொம்பவே ஹாப்பியான கதை எதுன்னு சொல்றாங்க. இதுல விஜய் கூட ராஷ்மிகா, சரத்குமார், பிரகாஷ் ராஜ்னு ரொம்ப பெரிய ஸ்டார் பட்டாலுமே நடிக்கிறாங்க. இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்த நிலையில பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது. என்ன காரணம்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் பக்காவா பண்ண வேண்டியது இருக்கா. பொங்கலுக்கு தலைப்படமும் வரதுனால ரெண்டுமே தாறுமாறா மோத இருக்கு. இந்த நிலையில வாரிசு படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவளிக்கு தளபதியோட படத்தை தான் ரிலீஸ் பண்ணல, அட ஏதாச்சும் அப்டேட்ஸ் ஆகுது கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ டைரக்டருக்கும் ப்ரொடக்ஷன் தரப்புக்கும் இது ரொம்பவே நச்சரிப்பா இருக்கிறதுனால சோ தீபாவளிக்கு வாரிசு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆகும்னு முடிவு பண்ணிருக்காங்க. தமன் இசையில செம சூப்பரான இந்த பாட்டு விஜயோட ஓபனிங் சாங்னு சொல்லப்படுது. இந்த தகவலை கேள்விப்பட்டு ஆஹா இந்த தீபாவளி தளபதி தீபாவளி தான்னு ரொம்ப சிலிர்த்து போய் சொல்றாங்க விஜய் ஃபேன்ஸ்லாம். பின்ன தளபதினா சும்மாவா?